விசேஷ நாட்கள்லாம் வந்து 18 வண்டு ரூபத்துல வந்து சித்திர உள்ள சாமி காட்சி கொடுத்துருக்கு. பூஜைகளுக்கு தேவையான அமானுஷ சக்திகளை விரட்டுற மாதிரி அதெல்லாம் இருக்கு. யாருக்கு கிடைக்கணுமோ அது கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்கள் தோழி வினோலியா. இன்னைக்கு நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொல்லிமலைக்கு தாங்க வந்திருக்கோம். பொதுவாகவே கொல்லிமலையை பற்றி நம்ம எல்லாருக்குமே நிறையவே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா பல மர்மங்களுக்கும் அதிசயத்துக்கும் பல மர்மமான மூலிகைகளுக்குமே வந்துட்டு பேர் போன ஒரு இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொல்லிமலை தான். இந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய பல அதிசயங்களும் மர்மங்களும் இருக்கக்கூடிய இந்த அறப்பளீஸ்வரர் கோயில், எட்டுக்கை அம்மன் கோயில்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இந்த கொல்லிமலையும் கொல்லிமலையை சுற்றி இருக்கக்கூடிய பல மர்மங்களையும் அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த கோயில்களையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம பிரபஞ்சத்துல புரியாத புதிரான விஷயங்கள் நிறைய இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் ஆன்மீக பூமியான கொல்லிமலை. இந்த கொல்லிமலை வளம் நிறைந்த 15 மலைநாடுகளை கொண்டிருக்கு. 200 மேற்பட்ட கிராமங்கள் இந்த மூலிகை பூமியில இருக்குங்க. இந்த மலையை சேரமன்னனான வல்வில் ஓரி தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காரு. இந்த மலை 1200 அடி உயரத்துல 280 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அமைஞ்சிருக்குங்க. இங்க 70 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கு. 5 நிமிஷத்துக்கு ஒரு ஹேர்பின் பின் பாத்தீங்கன்னா வரும். புராண காலத்திலிருந்தே இந்த கொல்லிமலையில சித்தர்கள் பலர் வாழ்ந்துட்டு வந்ததாகவும் அவங்களுக்கு கூடு விட்டு கூடு பாயிற சக்தி இருந்ததாகவும் செவிவழி செய்திகள் நிறைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம இங்க பல அரிய அபூர்வ மூலிகைகள் இருக்கிறதாகவும் அதை சாப்பிட்டா பல நோய்கள் தீரும்னும், ஏன் மாயமா கூட மறைஞ்சு போற மாதிரியான சக்தி கிடைக்கும்னு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம இங்க மனிதர்களை மதிமயக்க செய்யற பல மூலிகை தாவரங்கள் இருக்கிறதா சொல்லி இந்த ஊர் மக்கள் இங்க இருக்கக்கூடிய குகைகளுக்கே அனுமதிக்கலைங்க. ஐ மீன் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இங்க விடிய விடிய எரியக்கூடிய ஜோதிப்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி இருக்கிறதாவும் அதை பயன்படுத்தி தான் சித்தர்களும் குள்ளர்களும் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கான சாட்சியம் இங்க பல குகைகள் இருக்குங்க. ஆனா இப்போ அதை எல்லாத்தையுமே தடை செஞ்சிருக்காங்க. ஈவன் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் கூட யாருமே பெர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இங்க இருக்க ஹேர்பின் பெண்ல வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு மூலிகை வனம் அரசுக்கு சொந்தமா இருக்குங்க. ஆனா இப்போ அதுவுமே பாத்தீங்கன்னா தடை செய்யப்பட்டிருக்கு. இப்படி பல அதிசயங்களையும் மர்மங்களையும் கொண்ட மலையில கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு பழமையான பல கோயில்கள் இருக்குங்க. அதுல ஒண்ணுதான் அறப்பளீஸ்வரர் கோயில். பேசிக்கா இது ஒரு சிவன் கோயிலுங்க. இந்த கோயில இருக்க சிவபெருமான அறப்பளி மகாதேவன் இல்லைன்னா அறப்பளி உடையார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோயிலை பத்தி அப்பர் கூட பாடியிருக்காரு. இந்த கோயில் 12 நூற்றாண்டை சேர்ந்த கோயிலுங்க. இது ஐயாறு ஆற்றோட கரையில அமைஞ்சிருக்கு. இந்த கோயில்ல கோப்பரி கேசவர்மனான உத்தம சோழனோட பல கல்வெட்டுகள் கிடைச்சிருக்கு. இந்த கல்வெட்டுல என்ன இருக்குன்னா, 100 கலஞ்சி பொன் கொடுத்து அதுல வர வட்டி வருவாயில இந்த கோயில்ல பூஜை செஞ்சதா சொல்லி இந்த கல்வெட்டுல இருக்குங்க. ஆனா இந்த கோயில் முறைப்படி சேர மன்னனான வல்வில் ஓரி கட்டியிருக்காரு. இங்க இருக்க சிவபெருமான் பாத்தீங்கன்னா ஒரு சுயம்பு மூர்த்திங்க. இங்க மலைகளிலும் குகைகளிலும் வாழ்ந்த சித்தர்கள் பல லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த லிங்கங்கள் பல இயற்கை மாற்றங்களாலும் சீற்றங்களாலும் இந்த மண்ணுக்குள்ள புதஞ்சி விளைநிலங்களா மாறி இருக்குங்க. ஒரு முறை விவசாயி ஒருத்தர் அந்த இடத்துல உழுதுட்டு இருந்தப்போ அவரோட கலப்பப்பட்டு ஒரு இடத்துல நின்று இருக்குங்க. அந்த இடத்த தோண்டி பார்த்தப்போ இங்க இருக்கக்கூடிய லிங்கம் இருந்ததாகவும் அந்த லிங்கத்துல இருந்து கலப்பப்பட்ட இடத்துல ரத்தம் வந்ததாகவும் வல்வில் ஒரு இடம் போய் சொன்னப்போ அவரு இந்த ஆலயத்தை எடுப்பித்திருக்காரு. பாத்தீங்கன்னா கொல்லிமலையில, கொல்லிமலை என்றாலே ஒரு மர்மம் நிறைந்த மலைன்னு சொல்லுவாங்க. அப்படி எதுக்கோசம் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு மூலிகை வனம். முழுக்க முழுக்க அபூர்வமான மூலிகை வளர்ந்துருக்கு. அப்போது பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வளத்தில் வந்து யாரும் மக்கள் நடமாட்டம் இருக்காது. அதனால் சித்தர்கள் வந்து பூஜைக்க தியானம் பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ இந்த மலையை தேர்ந்தெடுத்து, அதாவது 9 வகையான மூலிகையால் நவபாஷான அளிக்க தாங்க செஞ்சாங்க. அவங்க வந்து சித்தர்கள் வழிபாடு பண்ணிட்டு தவ வலிமை கோசம் கீழே போய் குகைகளில் தவம் இருக்காங்க. தவம் இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, மழை பெஞ்சு மண் சரிவியாகி லிங்கம் மறைஞ்சிடுது. அவர் 1310 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழனுடைய பாட்டி சென்னிம்மா தேவின்றவங்க இங்கே வந்து விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணும்போது ஏர் கலப்பப்படும்போது கீழே இருந்து ரத்தமாக வருது. என்னடா ரத்தமாக வருதுன்ட்டு மண்ணை விளக்கிட்டு பார்த்தோன்னா சிவம்பு லிங்கம். என்னங்க ரத்தம் வருதுன்ட்டு இங்கே ஆதிவாசிகளை கேட்க போகும்போது, இங்கே வந்து சித்தர்கள் வழிபாடு பண்ணாங்க, அவங்க கீழே குகைகள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அப்போ இங்கே ரத்தம் வழியிலேயே என்ன பண்ணுறதுன்னு கேட்க போகும்போது, சித்தர்களை போய் பார்த்தா தான் விடுவி கிடைக்கும் அப்படின்னு சித்தர்களை போய் கீழே பார்த்தோன்னே, இது மூலிகை வளன்றதால மூலிகை தலையை அரைச்சி பத்து போட்டு அந்த பின்னாடி தகுப்பு இருக்கும் பின்னாடி அதை வந்து ரத்தம் நின்றுது. கொல்லிமலையில் அன்றைக்கி அது சுத்தமான பூமியாக இருந்தது. இன்றைக்கியும் இருக்குது, சித்தர்கள் இருக்காங்க, சூட்சம முறையாக வந்து காட்சி அளிப்பாங்க. என்னுடைய சொந்த ஊர் நேட்டிவ் விழுப்புரம். 19 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்து சாமி கும்பிட வந்தேன். இன்றைக்கி சாமிக்கு வந்து பணிவிடை செஞ்சிகிட்டு இருக்கேன். அவருடைய அனுமதி 18 சித்தர்களும் மானசீகமாக பார்த்துருக்கேன். சொப்பனத்தில் மூலயமா, கனவு மூலயமா வந்து எனக்கு காட்சி கொடுத்துருக்காங்க. இங்கே சுவாமிக்கு சிறப்பு நாட்களில் வந்து விசேஷ நாட்கள்லாம் வந்து 18 வண்டு ரூபத்தில் வந்து சித்திர உள்ள சாமி காட்சி கொடுத்துருக்காங்க.
நான் பிராமின் நான் இங்கே பிராமின் தான் தலைமுறை தலைமுறையாக வந்து பூஜைக்கு பண்ணிகிட்ருக்காங்க. சாமியோட அருள் தான், சித்தரோடைய அருள் தான், சித்தர் வழிபாட்டில் இருந்தேன் அவங்களோட அருளால் எனக்கு இங்கே என்னுடைய இந்த கோயிலுடைய தலைமை அரசியல் வந்து விஸ்வநாத குருக்கள், அவங்க தான் தலைமுறையாக அப்புறம் அஞ்சாறு தலைமுறையாக அவங்க தான் பார்த்துட்ருக்காங்க. அவருடைய இதில் வந்து நம்ம செய்கிறோம். அண்ணா தான் நம்ம குருநாதராக இருக்காங்க, அண்ணா தான் எல்லாமே நமக்கு. அவங்க வந்து வாய்ப்பு கொடுத்தாங்க, சுவாமிகிட்ட பிரார்த்தனை வச்சோம், கிடைச்சிது. இதான் சித்தத்தை அடையிறது. அதெல்லாம் இருக்கு, யாருக்கு கிடைக்கணுமோ அது கிடைக்கும், எல்லாருக்கும் கிடைக்காது. ஆமாம், அதை பற்றி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு சாதாரண ஒரு குப்பை மணி கூட நல்ல அபூர்வமான மூலிகை தான், அதை அறிஞ்சவங்க அதை எடுத்து பயன்படுத்துறாங்க. ஸோ இந்த அரைப்பள்ளீஸ்வரர் கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரை பள்ளீஸ்வரர் அப்படின்றது தான் இந்த கோயிலோட முறப்படியான பேராக இருந்திருக்கு. ஏன்னா அரை அப்படின்றதுக்கு மலை அப்படின்னும், பள்ளி அப்படின்றதுக்கு தங்குதல் அப்படின்றதும் அர்த்தமாக இருந்திருக்கு. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்புலிங்கமாக உருவாயிருக்காரு அப்படிங்கிறதுனால இது அரை பள்ளீஸ்வரர் அப்படின்றதுலேருந்து மருவி காலப்போக்கில் அரைப்பள்ளீஸ்வரர் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. இந்த கோயிலுக்கு சோழர்களோட செம்பியன் மாதேவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ராஜராஜ சோழனோட பாட்டி, இன்னும் சில பேர்லாம் வந்துட்டு வழிபட்டுட்டு போனதாகவும், கோயிலோட சேவைகள் செஞ்சதாகவும் பார்த்தீங்கன்னா சில வரலாறு குறிப்புகள் இருக்கு. ஸோ இந்த கோயிலில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, 18 சித்தர்களுமே இங்கே இருக்கக்கூடிய இந்த சுயம்புலிங்கத்தை வழிபட்டு தான் அவங்களோட தவத்தை மேற்கொண்டாங்க அப்படின்றது இங்கே ஒரு மிகப்பெரிய விஷயமாகவும் மிக சிறப்பான ஒரு விஷயமாகவும் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா, இந்த இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன கல்லுங்களில், ஐ மீன் இங்கே இருக்கு பார்த்தீங்களா இந்த கல், ஸோ இதுக்கு மேலே ஒரு சின்ன கல்லையும் அதுக்கு மேலே ஒரு பெரிய கல்லையும் வச்சுட்டு கை இப்படி, அதாவது ரைட் ஹேண்டு கீழே லெஃப்ட் ஹேண்டு மேலே வச்சுட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டு இந்த கல் வச்சுருக்காங்களே பண்ணுறாங்களே, ஸோ அந்த மாதிரி வச்சாக்க ரொட்டேஷன் ஆச்சு அப்படின்னாக்க நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. நடக்குதான்னு பொய் சொல்றேன் நினைக்காதீங்க, ப்ராமிஸா சொல்றேன், நான் ஒண்ணுமே பண்ணல, நான் கை அசைக்கல, எதுவுமே பண்ணல. பட் அது நான் அந்த சைடு வச்சிருந்தது, இங்க பாருங்க கையெல்லாம் சிலுக்குது அந்த அளவுக்கு இருக்கு. எப்படி அது சுத்துச்சுன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. ஓகே ஃபைன், எப்படியோ நான் நினைச்ச விஷயம் நினைச்சேன்னா ரொம்ப சந்தோஷம்தான். இப்போ எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, என்னால் இது நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியலைங்க. இங்கே இந்த கொல்லிமலையில் சொல்கிற மாதிரி நிறைய மர்மங்களும் அதிசயங்களும் இருக்க மாதிரியே, எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ ஃபஸ்ட்டு நவுந்துச்சு. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னாக்க, தெரில சம்திங் ஏதோ நடந்துருச்சு அப்படின்ட்டு. செகண்ட் டைமும் நான் அதே மாதிரி ட்ரை பண்ணேன், அதையும் உங்களை ஆட் பண்ணியிருக்கேன். செகண்ட் டைமுமே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நவுந்தது. ஆனால் என் கூட சேர்ந்து பக்கத்தில் இருந்தவங்களோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் ஆகலை. ஸோ இது என்ன மாதிரியான விஷயம், இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது அதிசயமா இல்லை ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்டதா
எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. பட் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்ற மாதிரி இந்த கோயிலில் ஒரு விஷயம் நடக்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வரும்ல. ஸோ இந்த ஹாப்பினஸோடையே அப்படியே எட்டுக்கை அம்மனோட கோயிலுக்கு நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிப்போம். வாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த மெயின் ரோட்லேயே தான் பார்த்தீங்கன்னா இந்த எட்டுக்கை அம்மனோட ஆலயம் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எட்டுக்கை அம்மனோட அந்த தரிசனத்தை பார்க்குறதுக்குன்னா உங்களுக்கு இந்த படிக்கட்டு வழியாக தான் இறங்கி உள்ளே போகணும் போல இருக்குங்க. ரொம்ப பெருசாக அந்த எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு அறப்பளீஸ்வரர் கோயிலில் இருக்கும்ல, ஸோ அந்த அளவுக்கு படிக்கட்டு இருக்குமான்னு சொல்லி கேட்டால் அந்த அளவுக்குலாம் கிடையாது, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கேட்டப்போ அப்படி தான் சொல்ல செஞ்சாங்க. பொதுவாக இந்த எட்டுக்கை அம்மன் கோயில் ரொம்ப திகிலாகவும் மர்மமான கோயில்னு சொல்கிறாங்க. இந்த எட்டுக்கை அம்மன் கோயில் அறப்பளீஸ்வரர் கோயிலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு போகிற வழி முழுக்க நிறைய படிக்கட்டுகள் இருக்கும். அதில் நிறைய பேர் உட்காந்து சீனி மிளகாய் அன்னாசி பழம்லாம் வித்துட்ருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாமல் பூஜைகளுக்கு தேவையான அமானுஷ சக்திகளை விரட்டுற மாதிரி நம்பக்கூடிய பல பொருட்களும் மூலிகை வேர்களையுமே வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய மரத்தோட அடியில் ஒரு சிலை இருந்தது. அதை பற்றி பெருசாக நமக்கு எதுவுமே தெரியல. அது தொடர்ந்து போனால் ஒரு அம்மனோட சிலையை ஒரு குடில் மாதிரி அமைச்சு அதுக்குள்ளே வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த அம்மன் கிட்ட இருந்த சூலத்தில் நிறைய சீட்டுகள் எழுதி கட்டியிருந்தாங்க. அதை தொடர்ந்து அப்படியே நம்ம மேலே நடந்து போகணும். ஸோ இப்போ இங்கே வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஒரு சமணர் மாதிரியான ஒரு சாமியை பார்த்துருப்போம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு அம்மனோட சாமி, சரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு அம்மனோட சிலை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அம்மனோட வரலாறு பற்றியோ இல்லை அவங்க பேர் பற்றியோ எதுவும் தெரில. தெரிஞ்சுன்னா நான் போகும்போதே உங்களுக்கு கேட்டு சொல்கிறேன். இது எப்படி இருந்தாலும் ஒரு 50 ஸ்டெப்ஸ் கிட்டே நடந்து போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க. மேலே தான் பார்த்தீங்கன்னாக்க அந்த எட்டுக்கை அம்மன் இருக்காங்க. நாங்கள் போய் பார்க்கலாம். இங்கே மேலே வந்தால் பல தெய்வங்களை வச்சு வழிபடுறாங்கங்க. அப்படி பல தெய்வங்களை வச்சு வழிபட்டாலும் மெயினாக இருக்கக்கூடிய இந்த எட்டுக்கை அம்மனை கொல்லிப்பாவை அப்படின்னே எல்லாருமே சொல்கிறாங்க. தேவர்களும் ரிஷிகளும் இங்கே தவம் செஞ்சப்போ அசுரர்கள் மிகவும் தொந்தரவு செஞ்சதால் அசுரர்களோட கவனத்தை திசை திருப்பதற்காக ரிஷிகள் விஸ்வகர்மாவோட உதவியோட ஒரு மரத்தால் ஆன பெண் சிலையை செஞ்சு சக்தியூட்டியிருக்காங்க. அதற்கு கொல்லிப்பாவை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த அம்மன் தன்னோட 8 கையை கொண்டு அசுரர்களை அடியோட அழிச்சதால் அவங்களுக்கு 8 கை அம்மன் சொல்லி பேர் வந்ததாக சொல்கிறாங்க. பொதுவாக இந்த கோயிலில் பல விசித்திரமான சடங்குகள் பண்ணுறாங்க. அதாவது பிரிஞ்சு போன தம்பதிகளை சேர்க்கறதுக்காக அவங்களோட துணிகளை இங்கே இருக்கக்கூடிய சூலத்தில் கட்டி வைக்கிறாங்க. நிலப்பரப்பு, அதாவது நிலப்பிரச்சனைகள் இருந்தால் அதுக்கு பூட்டு வாங்கி பூட்டி வைக்கிறாங்க. பெரிய பெரிய கோவில் மணிகளை சாத்தியிருக்காங்க. சீட்டுகளில் பிரச்சனைகளை எழுதி கட்டி வச்சுருக்காங்க. இந்த சடங்குகளால் இவங்களோட பிரச்சனைகள் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீர்க்கமாக நம்பிக்கை வச்சுருக்காங்க. இன்று வரை இந்த அம்மனுக்கு இருக்கக்கூடிய கருவறை பார்த்திங்கன்னா கூரையால் மட்டுமே வேயப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கை அம்மனோட கோயிலில் தரிசனத்தை முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி டேக்கு வந்து என்னால் முடிஞ்சதுன்னோ பழைய அந்த சிவன் கோயில், அதுக்கப்புறமா அறப்பளீஸ்வரர் கோயில், அப்புறம் இந்த எட்டுக்கை அம்மன் மாரியம்மன் கோயிலோட தான் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது என்னவோ வேறு தான், நமக்கு கிடச்சது என்னவோ வேறு. கிடச்ச வரைக்கும் சந்தோஷம், பார்த்த வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை நான் இதோட முடிக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். நன்றி.